மக்களவைத் தேர்தலை ஒட்டி சேலம் மாவட்டம் ஜெகல் நாயக்கன்பட்டியில் பாஜக சார்பில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார். இதனையொட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த், அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சேலம், கரூர் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குண்டான தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள கெஜல் நாயக்கன்பட்டிக்கு வந்து இன்னைக்கு பிற்பகல் 12:30 வந்து வராங்க. அதாவது கேரள மாவட்டம் பாலக்காடிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சேலம் கெஜல் நாயக்கன்பட்டிக்கு 12:30 பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்க இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வராங்க. இதற்கான வந்து சேலம் கெஜன்நாயக்கன்பட்டியில் உள்ள பொதுக்கூட்ட திடல் வந்து முற்றிலுமே வந்து மத்திய பாதுகாப்பு படையின் கீழே வந்து கண்காணிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு மண்டல ஐஜி தலைமையிலான 2700 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. பிரச்சார மேடையில் சுற்றிலுமே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டு இருக்கு. இந்த பிரச்சார கூட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்களுடன் மத்திய அமைச்சர் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் பாமகவை சேர்ந்த அன்புமணி உள்ளிட்டவர்கள் வந்து இந்த பிரதமருடைய பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக வருவதாக வந்து தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து ஏராளமான கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து அந்த சாலை ஓரமா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தை முடித்து விட்டு சேலம் விமான நிலையமான காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து பாரத பிரதமர் பிற்பகல் வந்து 2 மேல் வந்து டெல்லிக்கு செல்வதாக தகவல் வருகிறது. ஒட்டுமொத்தமாக சேலம் மாநகர பகுதியை சேலம் மாவட்டத்தில் உள்ள கெஜல் நாயக்கன்பட்டி முழுவதுமே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏராளமான பொதுமக்கள் வந்து பாரத பிரதமருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து 2700 காவல்துறையினர்கள் வந்து தீவிர பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வராங்க. விஜயானந்த், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.